Hi, welcome. It's me Chandan. How to sing a song? In the concept la, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிப் ஒரு சாங் எப்படி எக்ஸ்பிரசிவா பாடணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எப்படி ஒரு சாங் எக்ஸ்பிரசிவா பாடலாம்? இந்த சாங் பாருங்க, உங்களுக்கு எப்படி ஆட்டம் உண்டு மின்னல் அப்பட்டு பாட்டும் உண்டு காரங்கள் தீராது பாடாமல் போகாது வானம் பாடி வாழாது மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு. இப்ப அந்த சாங் நீங்க கேட்டிருப்பீங்க. சோ அந்த சாங் நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா பாடியிருக்கேன், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பாடியிருக்கேன் அப்படின்றதும் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ ஒரு சாங் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு பாடாம அதை என்ஜாய் பண்ணி பாடினாலே எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஸோ இட்ஸ் பெரிய கம்பசூத்திரமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, அதை நான் வந்து நார்மலாக பாடணும் அப்படின்னா மேகம் கொட்டட்டும் பாட்டும் உண்டு அப்படி, அதாவது அதில் ஒரு த்ரோ இல்லை பாருங்க அந்த சாங்கில். ஸோ ஒரு த்ரோவோட ஒரு எந்துவோட அது என்ஜாய் பண்ணி அந்த சாங் பாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் எக்ஸ்பிரசிவாக அவுட்புட் வந்து வெளியே வரும். மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் அவட்டட்டும் பாட்டும் உண்டு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, நார்மலாக பாடுறதுக்கும் எக்ஸ்பிரசிவாக பாடுறதுக்கும். நீங்கள் எக்ஸ்பிரசிவாக பாடினீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து உண்மையிலே ஒண்டர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுக்கு பேசிக்கான ஒரு இது வந்து கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. ஸோ மற்றவங்க சுற்றி இருக்கும்போது ட்ரை பண்ணால் நிறைய பேர் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ். அவங்க கூட இருக்கும்போது பாடணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தனியாக ஒரு ரூமில், ஏதாவது ஒரு ரூமில், பாத்ரூமில், ஸோ நீங்கள் பாடுங்க. ஷைனஸ் இல்லாமல் பாடுனீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஐ ட்ரஸ்ட் திஸ் டிப் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் சிங்கிங்கில் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே போக போக என்ஜாய் பண்ணி பாடுவீங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த டிப்போட அடுத்த சாங்கோட உங்களை நான் இந்த ஹவு டு சிங்க கான்செப்டில் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், இட்ஸ் மீ சைனிங் ஆஃப், சந்தன்.